எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடன் நடிக்கும் நடிகர்களின் நலனில் அக்கறை கொண்டவர். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு சகோதரனை போல் கவனித்து உதவிகள் செய்வார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கமான வட்டத்தில் இருந்தவர்களில் அவரது மெய்க்காவலரும் ஸ்டண்ட் நடிகருமான கே பி ராமகிருஷ்ணன் அவர்களும் ஒருவர். 1949 பி யு சின்னப்பா அவர்கள் நடித்த மங்கேற்கரசி படத்தில் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் சண்டை காட்சியில் நடித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் நியூட்டன் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பின் போது பி யு சின்னப்பா அவர்களை சந்திக்க வந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு ராமகிருஷ்ணன் அறிமுகமானார். பின்னர் நாடோடி மன்னன் படத்தில் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பளித்தார். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்களுடன் கூடவே இருந்தவர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள். ஒரு தாய் மக்கள் படத்தின் படப்பிடிப்பு சென்னை வடபழனியில் உள்ள சாரதா ஸ்டுடியோவில் நடந்தது. எம்ஜிஆர் அவர்களுடன் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் சண்டையிடும் காட்சி படமாக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் அடித்ததும் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் அருகில் உள்ள குளத்தில் விழ வேண்டும். குளத்தில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் அதில் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் விழுந்தபோது அவரின் கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது. எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அண்ணன் கால் உடைஞ்சு போச்சு என்று கத்தினார் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள். படத்தின் தயாரிப்பாளர் எலும்பு முறிவு சிகிச்சை அளிக்க கே பி ராமகிருஷ்ணன் அவர்களை புத்தூருக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார். அதை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கவில்லை. கே பி ராமகிருஷ்ணன் அவர்களை தன் காரிலேயே பூந்தமிழ் நெடுஞ்சாலையில் உள்ள ஜெயதேவ மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார் எம்ஜிஆர் அவர்கள். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தைரியம் சொன்னதோடு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களை பார்க்க மருத்துவமனைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வருவார். சிகிச்சைக்கான செலவை தயாரிப்பாளரை ஏற்க சொல்லாமல் ரூபாய் 37,000 எம்ஜிஆர் அவர்களே கொடுத்தார். அதோடு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களின் குடும்ப செலவுக்காக ரூபாய் 10,000 எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார். இதைவிடவும் முக்கியமான ஒன்று, கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் குணமடைந்து வந்து அவர்தான் மீண்டும் இந்த காட்சியில் நடிக்க வேண்டும், அதுவரை செட்டை கலைக்க வேண்டாம் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிவிட்டார். அதன்படியே அந்த செட் 3 மாதங்களுக்கு அப்படியே இருந்தது. எம்ஜிஆர் அவர்களின் விருப்பப்படியே ராமகிருஷ்ணன் அவர்கள் குணமாகி வந்ததும் குளத்தில் நிறைய தண்ணீர் ஊற்றப்பட்டு சண்டை காட்சி மீண்டும் படமாக்கப்பட்டது.